مدرس كان عامل ابراهيم عليه الصلاه والسلام عليه على السلام قبر واجعل الله هو بالنفس الحي الحمد لله ارحمني from hell This is Nasra Nabina Muhammad. Where is your home? This is my home. My window is over there. MashaAllah, MashaAllah. Masjid Aqsa uriye. Sutto tarthle. Masjid Aqsa uriye video chilaenge. Alhamdulillah. Alhamdulillah. Masjid Aqsa uriye. Imam Ismail Sheikh Umar Kiswani. Sheikh Umar Kiswani. Yubada Fajr dolo kana. Masjid Aqsa lepo me. Ali Al Abbasi. Yeh inshaAllah sandi chon. Yubada Marufat MashaAllah Marubi kaanle. Fajr le sandi karo. Yubada Masjid Aqsa uriye. இவங்க தான் தலைமை இவங்க நானே வந்து ஒரு இமாம் மட்டுமல்ல உலக முஸ்லீம்களுக்கு ஒரு சமாதான தூதரா உலகம் ஃபுல்லா சுத்திட்டு இருப்பாங்க சுவான் இன்ஷால்லாஹ் அந்த மாதிரி அதே நம்ம ரைட் திஸ் انا كان الطوفان وانتم هنا ايوه لا 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 نحن خرجنا من المزار بعد هذا طوفان كثير دعاء يا شيخ ان شاء الله بسم الله الرحمن الرحيم அன்பான சகோதர சகோதரிகளே அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய கூட குரூப்ல வந்த ஹாஜிகள் 26 பேர் வந்திருக்கோம் எல்லாரும் சொன்ன கருத்துக்கள் கேட்டீங்க மசீல் அக்ஸா வெறிச்சு ஓடி கிடக்குது இப்படி இருக்காது மசீல் அக்ஸா அதாவது எப்படி இருக்குங்க மசீல் அக்ஸா ஜே ஜே ஜேன் கூட்டமா இருக்கும் யூதர்கள் இதைத்தான் எதிர்பார்க்கிறானுங்க யூதர்கள் யூதனா சார் சைத்தான்கள் இதைத்தான் எதிர்பார்க்கிறாங்க இங்க மசீல் அக்ஸால வந்து கூட்டம் வரக்கூடாது மக்கள் வரக்கூடாது அப்படின்ட்டு அதுக்கு நம்ம பலியாயிடுறோம் தேவையில்லாத பயத்தை ஏற்படுத்தி அச்சத்தை ஏற்படுத்தி இந்த பாருங்க 26 பேரும் தைரியமா வந்தாங்க பெண்கள் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு பிரச்சனை இல்ல காலையில நம்ம தாஜித்துக்கு வரும்போது ஒரு லேடி பாருங்க எங்களை கூப்பிட்டு ஒரு பலஸ்தீன் லேடி பைத்து முகத்தை சொல்லி அந்த வீடு அவங்க சொல்றாங்க மசீல் அக்ஸா சேடா இருக்குது வருத்தமா இருக்குது வெறிச்சு ஓடி கிடக்குது வேதனையா இருக்குது தைசியம் உள்ள முஸ்லீம் எல்லாம் வாங்க அப்படிங்கிறாங்க அந்தந்த சகோதரர்களே மசீல் அக்ஸாக்கு வருவதை வாழ்க்கை லட்சியமா கொள்ளுங்க காலையில ஃபஜ்ருக்கு பிறகு நாங்க இங்க இருந்துலாம் பக்கத்துல ஹோட்டல்ல தங்கியிருக்கிறோம் எல்லா ஆஜியும் கடுமையான குளிர் இருந்தா எல்லாம் தஹஜ்ஜுக்கே வந்துட்டோம் ஃபஜ்ருக்கே வந்துட்டோம் ஃபஜ்ருத்தோடு முடிச்சோடனே ஷேக் அலி அல் அப்பாஸ் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்க பயன் பண்ணாங்க அதுல சொன்னாங்க பெரிய வேதனையா இருந்துச்சு அதாவது உலக முஸ்லீம் நாடுகள் 186 நாடுகள் இருக்குது அதுக்கு முன்னாடி கஸா ஒரு சின்ன இடம் ஆனா அந்த கஸா தான் பைத்துல் முகத்தஸை மீட்பதற்காக போராடிட்டு இருக்கிறாங்க அவங்க சொல்றாங்க திஸ் வார் இஸ் ஃபார் ஃப்ரீடம் ஆஃப் பைத்துல் முகத்தஸ் இதே மாதிரி சொல்றாங்க மசீல் அக்ஸாவோட ஃப்ரீடம் தான் நடக்குது நம்ம ஊர்ல சில சைத்தான யாரோ கிறுக்கன் உட்காந்துக்கிட்டு இந்த வார் வந்து மசீல் அக்ஸாவோட நடக்குது இல்ல இது நிலத்துக்காக நடக்கிறவாரு அந்த இது மசீல் அக்ஸாவே இல்ல மசீல் அக்ஸா முஸ்லீம் சொந்தமானது இல்ல என்னன்னு வாயில இருந்து கிறுக்கன் உளறிட்டு இருக்கானுங்க சகோதரர்கள் அந்த பொய்யா நம்பாதீங்க பொய்யர்கள் நம்பாதீங்க மசீல் அக்ஸா முஸ்லீம்களுக்கு சொந்தமானது மசீல் அக்ஸா முஸ்லீம்களுக்கு சொந்தமானது இதை மீட்பதற்காகத்தான் கஸால் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஜிஹாத் நடந்துச்சு அதுதான் இன்னைக்கு ஷேக் அலி அல் அப்பாஸ் சொன்னாங்க இது உலக முஸ்லீம் நாடு இவ்வளவு நாடுகள் இருந்து கூட யாருமே மசீல் அக்ஸா மீட்பதற்கு எந்த முயற்சியும் பண்ணல கஸா ஒரு சின்ன பகுதி அவங்க இன்னைக்கு மசீல் அக்ஸா மீட்பதற்காண்டி இவ்வளவு போராடிட்டு இருக்கிறாங்க அப்படின்றாங்க அதனால சகோதரர்களே மசீல் அக்ஸா மீட்பதற்காக அந்த கஸா முஸ்லீம்கள் போராடுறாங்க அவங்களுக்கான நம்ம துவா செய்வோம் முஜாஹிதுக்கான துவா செய்வோம் நாம செய்ய வேண்டியதுன்னா வசதி உள்ளவங்க ஒவ்வொருத்தரும் மசீல் அக்ஸாக்கு வாங்க எந்த குரூப் மூலமா யார் மூலமா வாங்க இங்குள்ள மக்கள் அதுதான் விரும்புறாங்க மசீல் அக்ஸாங்க வாங்க மசீல் அக்ஸாங்க வாங்க அப்படின்னு விரும்புறாங்க அது மட்டும் இல்ல நீ காலில் ஹஜீத் தொழுத்து ஷேக் அலி அல் அப்பாஸ் கலந்து சொன்னோம் இந்த மாதிரி சென்னையில கடுமையான வெள்ளமா இருக்குது கடுமையான புயலா இருக்குது எல்லா வீடுகளும் தண்ணி பிடிச்சு ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஏன்னா அவங்க சென்னைக்கு ரெண்டு முறை வந்திருக்கிறாங்க இன்னும் வரணும்னு ஆசைப்படுறாங்க அவங்க ரொம்ப துவா செஞ்சாங்க சென்னை மக்களுக்காண்டி எல்லா மக்களுக்காண்டி துவா செஞ்சாங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா மக்களையும் சலாமத்தா இருப்பானாக இந்த வீரன சைத்தான்களுடைய போரை தாக இது போர் இல்ல இனப்படுகொலை ஜெனோசைடு இனப்படுகொலையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறுத்தி உலகம் முழுவதும் அமைதிகளை செய்வானாக நம்முடைய இந்தியாவிலும் அமைதிகளை செய்வானாக இந்திய மக்களை சுபிச்சமா சந்தோஷமா வைப்பானாக இறைவன் எல்லா விதமான பல முசீபத்திலிருந்தும் எல்லா விதமான பேரிடர்களிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் எல்லா மக்களும் இறைவன் பாதுகாப்பானாக என்று நாங்கள் மசீல் அக்ஸாவில் பைத்துல் முகத்தஸ் துவாசிக்கிறோம் அல்ல ரபுல் ஆலமீன் நம்ம எல்லோருக்கும் அருள் செய்வதற்கு போதுமான ஆகிற தாவான அல்ஹம்துலில்லாஹ் ரபுல் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்மக்கா ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாரும் வந்திருக்கோம் நாங்க வர்றதுக்கு முன்னாடி இந்த யுத்தம் ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் பயமுறுத்துறாங்க போகாதீங்க வராதீங்க கூட்டிட்டு போவாங்க இடங்களை காமிக்க மாட்டாங்க அங்கேயும் உள்ள விட மாட்டாங்க இங்கே விட மாட்டாங்கன்னு சொல்லி எல்லாரும் பயங்காந்துட்டு நாங்க வந்தோம் சொல்ல போனா எங்க சொந்த பந்தங்கிட்ட சொல்றது கொஞ்சம் பொதுவாதான் இருந்துச்சு போய் சொந்த இடங்கள்ல எல்லா இடத்துலயுமே ஒரு பயம் சொல்றதா இருந்துச்சு அதனாலயே நான் வந்து சொந்த பந்தங்களை கொண்டு வந்து குடும்பத்துக்கு மட்டும் சொல்லிட்டு வந்திருக்கோம் இங்க வந்து எல்லாம் திருப்திகரமா எல்லாம் நல்லபடியா வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அஜலுக்கே வந்து இஸ்லாம்குள்ள நுழையும் போது அஜலுக்கே பயப்பட்டாங்க அவங்களுமே ஒரு அச்சம் ஏற்பட்டுச்சு எப்படி நம்ம எப்படி ஒரு 4-5 பேரை அவர் நிறுத்திடுவாங்க கொண்டு வாங்கன்னு சொல்லி நம்ம பயத்தோடய தான் வந்தோம் இன்னும் வந்தா எல்லாம் இங்க போய் நாங்க
பத்து நிமிஷத்துல எல்லாருமே கம்ப்ளீட் அவ்வளவு பேருமே வெளியாயிட்டோம். அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு எல்லாருக்கும் எல்லாம் நல்லபடியா வந்து அக்ஷா புள்ளி எல்லாம் வந்து சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம் உங்ககிட்ட. எல்லாம் எந்த பயமும் இல்ல, எல்லாரும் வாங்க, எல்லாரும் வரணும்னு எல்லாரும் விரும்ப வாங்க, நீங்க வாங்க எல்லாரும். எந்த இதுவும் இல்ல, அஜருக்கு எல்லா விவரமும் கிளீனா சொல்றாரு, பயன் பண்றாரு. இந்த மாதிரி யாரும் எந்த இதுலயுமே இந்த மாதிரி செஞ்சது இல்ல, எல்லாம் நல்லபடியா சொல்லி கொடுக்குறாரு. விவரங்கள் எல்லாம் தெரியாதுன்னு கேட்டாலும் எந்த உரிமைகளும் நல்லபடியா சொல்றாங்க. வாங்க எல்லாரும் வாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்க 26 பேர் மொத்தம் மௌலானா சம்சீரின் ஹாசிமி அவர்களுடைய முக்காஹரிசர்ல கொடுத்திருந்த ஜியாரத்தை இந்த ஆன்மீக பயணத்துக்கு வந்தோம். இது வர்றதுக்கு முன்னாடி நிறைய வதந்திகள் நிறைய இருந்தது, அது மிக ஆபத்தான பகுதி அப்படிங்கிற மாதிரி பேச்சிருந்தது. நாங்க அதை பத்திலாம் ஒன்றும் சிந்திக்கல, மௌலானாவும் அதை பத்தி ஒன்றும் இல்லை பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாரு. வெளியில பேசினதுக்கும் இங்க நடந்ததுக்கும் பெரிய வேறுபாடு உண்டு. அல்ஹம்துலில்லாஹ் வந்தோம், வந்தா நம்ம ரொம்ப திருப்திகரமா ஒவ்வொரு இடத்தையும் திருப்திகரமா பார்த்தோம். எங்களுக்கு எல்லாமே ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. என்ன மாதிரி அவ்வளவா அமல்கள் தெரியாதவங்க, அமல்கள் பத்தி ஞானம் இல்லாதவங்க, இது மாதிரி ஆளுகளுக்கு மௌலானா மிகச்சிறந்த வழிகாட்டியாகவும் மிகச்சிறந்த இமாமாவும் எங்களுக்கு எல்லாத்துக்கும் வழிகாட்டினாரு, ஆன்மீகத்திலே வழிகாட்டினாரு. இந்த இடங்களை பார்க்கறதுக்கு இதனுடைய வரலாற்று பின்னணிகளையும் மிக தெளிவா எடுத்து சொன்னாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க மஜித் அல்வர்சால தலைமை இமாம் சந்திச்சு பேசினாரு. அவர் இந்த விஷயத்தான் குறிப்பிடுறாரு, 100க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய நாடுகள் இருக்கு, ஆனா யாரும் நீங்க சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவர் குறிப்பிட்டதுல இன்னொரு விஷயம், அலெக்சாவும் மஜித் நவமியும் ஹரம் இது எல்லாம் ஒரே டூகெதர்ங்கிறாரு. எல்லாம் வந்து சேம், போத் ஆர் சேம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த அளவுக்கு நிகரான புனிதத்துவம் உள்ள இந்த இதுக்கு எந்த நாடு சப்போர்ட் பண்ணா, மொராக்காவா இருக்கட்டும், துருக்கியா இருக்கட்டும், மலேசியாவா இருக்கட்டும், பங்களாதேஷ், பாகிஸ்தான், எனி முஸ்லீம் கண்ட்ரி, எந்த கண்ட்ரியும் சப்போர்ட் பண்ணல. நாங்கதான் எங்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். சின்ன நாடு பாலஸ்தீன் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது, அதோட சேர்ந்து இன்னும் நிறைய நாடுகள் ஆதரவு தெரிவிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இது முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இதுக்காக எல்லாரும் துவா செய்யணும். மௌலானா இன்னும் எங்களுக்கு சிறந்த இடங்களை காண்கிறேன் சொல்லியிருக்காரு. நாங்க அடுத்தடுத்து அவருடைய வழிகாட்டுதல்ல நாங்க பயணிக்கலான் இருக்கிறோம். அவங்களே 8 மணி நேரம் ஆகும் இல்ல, நாங்க இதுவரையும் இத்தனை வருஷம் இதுல இதுவரையும் நாங்க இப்படி நுழைஞ்சதே இல்லைங்கிற 10 நிமிஷத்துல நாங்க வெளியாகி எந்த பிரச்சனையும் இல்லாம அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியா வந்து இந்த அக்ஸாவில தொழுது நைட்டும் வந்து தொழுதுட்டோம். மஹரிபு பஜரும் வந்து தொழுதுட்டோம். எந்த ப்ராப்ளமும் இல்ல. எல்லா மக்களும் வந்து எல்லாரும் இந்த அக்ஸாவுக்கு வந்து அஜரத்து எங்களுக்கு எவ்வளவோ நல்லா ஹெல்ப் பண்ணி நல்லபடியா எங்களை கூட்டிட்டு வந்து அவருடைய தைரியமும் எங்களுடைய தைரியமும் நாங்க நல்லபடியா வந்து சேர்ந்து அல்ஹம்துலில்லாஹ் வந்துட்டோம். எல்லா மக்களும் 26 பேரும் அல்ஹம்துலில்லாஹ் வந்து சேர்ந்துட்டோம். துவா செய்யுங்க, எங்களுக்கும் துவா செய்யுங்கன்னா உங்களுக்கு துவா செய்யணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், எல்லா பவரும் அல்லாஹ்வுக்கு. ஏன்னா நான் வந்து இந்த அச்சா பள்ளிய வந்து தொழுகணும்னு நினைச்சது எப்படின்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை வந்து தாயிட்டு இருந்து அந்த தாய் வந்து குழந்தை தனிப்பா அவர் சொல்லுது என்னன்னா, ஒரு கல்லை வச்சுட்டு அந்த குழந்தை வந்து நோம்புல எங்களை இந்த மாதிரி அடிக்கிறாங்க, பாதிக்குதல், நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம், இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா எனக்கு வந்து நீங்க எல்லாம் வராம இருக்கிறீங்க, நீங்க உம்ரா போறீங்க, ஹஜ்ஜுக்கு போறீங்க, நீங்க மட்டும் ஏன் வர மாட்டேங்கிறீங்க, வாங்க வந்து பாருங்க இந்த பள்ளி, நமக்குண்டான பள்ளி, உலகத்துல இந்த பள்ளி ஒரு பள்ளி தான், வந்து இங்க தொழுவுங்க அப்படி எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தாங்க அந்த குழந்தை கேட்டுட்டு, அதுல இருந்து நான் வந்து அல்லாஹ் இருக்கிற துவா செஞ்ச ஒவ்வொரு அடுத்த பச்சா பள்ளி பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சு இங்க இருந்தா எல்லா நபிமார்களும் இங்க வந்து தொழுதிருக்காங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இங்கிருந்தா இங்க இருந்து தொழுதுதான் இங்க இருந்து போயிருக்காங்க. இங்க போயிருக்காங்க, நகராட்சி போயிருக்காங்க. அப்ப அதுல இருந்து எனக்கு ஒரு ஏக்கமா தான் இருந்தது. ஆனா இப்ப இந்தியா இப்ப ஒரு சான்ஸ் கிடைச்சது. ஏன்னா முதல்ல நம்ம சொல்லி இந்த அஜிக்கு போகும்போது நாங்க அந்த டீம்ல
ஜாரா போனோம் அந்த ஒரு ஏக்கத்துல சொல்லி எந்த ஒரு பிடிப்பும் இல்லாம தான் இருந்த பொருளாதாரம் இல்லாம. ஆனா அல்லாஹ் வந்து என்ன நாடிட்டா, எல்லாரும் என்கிட்ட இருந்து கேட்டாங்க போகாதீங்க, ஏன் இப்ப போறீங்க, இப்ப போகணும். எங்க அம்மா கூட என்கிட்ட போகாத, ஏன் போற, போகாதன்னு சொல்றாங்க. அதே மாதிரி எனக்கு அல்லாஹ் இருக்கிறாமான்னு சொல்லி நான் வந்தேன். ஆனா இங்க வந்து தொழுகிற பாக்கியம் அப்படி இருக்கு. ஏன்னா வந்து இது ஒரு படிப்பினை, நமக்கு எல்லாம் ஒரு படிப்பினை. இங்க வந்ததும் ஒரு பெண்மணி என்கிட்ட, ஒரு சகோதரி வந்து என்கிட்ட கூப்பிட்டு பேசுறாங்க, என்னால நீங்க வரணும், இந்த நிலமையும் நீங்க வந்திருக்கிறீங்களே, நீங்க வாங்க, இது ஒரு பள்ளிதான், நீங்க வந்தா எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது, எல்லாத்தையும் சொல்லுங்க, எல்லாத்தையும் வரவீங்க. இந்த பள்ளி வந்து மூணு பள்ளியில இது ஒரு சிறப்புமிக்க பள்ளிதான் சொல்றான். இங்க வாங்க வந்ததுக்கு எங்க ரொம்ப சந்தோஷம் அவங்க சொன்னாங்க. ஆனா எங்க இப்ப வந்து எங்க கூட்டு வந்து நான் ஏன் வந்தேன்னா, இந்த மௌலானா கூட முதல் வந்திருக்கிறேன், அந்த ஒரு தைரியத்துல தான் நான் தனியா போறேன்னு சொன்னா கூட இவங்க நல்லா பாத்துக்கிட்டாங்க. எங்க ஒவ்வொரு இடத்துல இருந்து பாக்குறது, எங்க கைடு பண்றதும் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனா எந்த பயமும் இல்ல. நான் வந்து இந்த தொழுகை வந்து அல்லா இடத்துல அதிகரி இந்த அக்ஷா பிள்ளைய தொழுதல் கேட்ட எல்லாத்தையும் எல்லாம் இங்க சல்லா பண்ணி ரகமானா நான் கேட்டிருக்கேன். எந்த கபூல் ஆகணும், நீங்க அனைவரும் எல்லாரும் இங்க வரணும். அஸ்லாம் வலைக்கம் வரகாத்து. நாங்கள் இறைவனுடைய கருணையினால மஞ்சள் அக்ஷரம் அடைஞ்சிட்டோம். எல்லாமே பயமுறுத்துறாங்க, இங்க வரவே முடியாது, போகவே முடியாது, அழைச்சிட்டே போக மாட்டாங்க. ஏன் போறீங்க, எதுக்காக போறீங்க, நேரம் நீங்க ஏன் இந்த மாதிரியே முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க, நீங்க இன்னும் காலம் கடந்து போகலாம், இதை இந்த பயணத்தை தவிர்த்துங்க அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் அது இருக்கால என் அயாத்தை வைப்பானா வைக்க மாட்டேன், யாருக்கு தெரியும். அதனால துணிஞ்சி வந்தோம். சைதாவும் பரவாயில்ல, அதுக்கு என்ன இருக்கு, அது அது மாதிரி ஒரு கொடுப்போம் வாழ்க்கையில எல்லாம் கிடைக்கணும் நமக்கு. அதனால நாங்கள் முயற்சி விடவே இல்லை. ஆனா இமாம் அவங்க ரொம்ப எங்களுக்கு வாங்க போலாம், இந்த இது வந்து நல்லபடியெல்லாம் நடந்துட்டு இருக்கு, நீங்க யாரும் கலங்காதீங்க, நீங்க வாங்க போலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் கிடைச்சிருது இல்லை, ஆனா எல்லாருக்கும் கிடைக்கணும். எல்லாருக்கும் முயற்சி பண்ணா ஈஸியா கிடைச்சிரும், அதை நம்ம தவிர்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த மஸ்ஜித் அல்ஹரான இமாம் நம்ம கிட்ட பேசும்போது, இவ்வளவு அரபு நாடுகள் இருந்தும் கூட இந்த காசாவுக்காக யாரும் உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனா சின்ன நாடு காசா, பாலஸ்தீனுக்கு உதவி பண்ணுவாங்க, சின்ன நாடு காசா, அவங்க உணர்ச்சி பூர்வமா உணர்வு பூர்வமா இருக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. அது ரொம்ப நெஞ்ச தொட்டது. அதே மாதிரி எல்லாம் இன்னொரு பெண்மணி வந்து பேசினாங்க, அந்த மஸ்ஜித் அல்ஹரான நுழையும் போது, இது மாதிரி நிறைய பேர் வாங்க, இங்க ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது, நீங்க எல்லாம் வந்தாதான் இதனோட மஸ்ஜித் அல்ஹரானுடைய இது, எத்தனை முஸ்லீம்கள் இருக்காங்க, நான் இல்லாட்டி இதுவும் நம்ம கையை விட்டு போயிடும், ஒவ்வொன்றும் கையை நம்ம கைப்பற்றிட்டு இருக்கிறோம். நீங்க எல்லாம் வாங்க, எல்லாருமே வரணும் அவசியம் இன்ஷா அல்லா. இமாம் வந்து எங்களுக்காக எவ்வளவு சிரமம், எல்லாம் எந்த விதமான சிரமமும் எங்களுக்கு இல்லாம எங்களுக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க நிறைய பேரை இங்க அழைச்சிட்டு வரணும்ன்ற நான் அதுவா செய்யறேன் இன்ஷா அல்லா. எங்களுடைய இந்த பயணம் வெற்றிகரமா அமைஞ்சிருக்கு. இது எல்லாமே இறைவனுடைய கருணை, இதனுடைய மிகப்பெரிய கருணை. எங்களை இங்கெல்லாம் வர வச்சு எங்களுக்கு எங்களுக்கான ரிசர்க்க இங்க எழுதி வச்சிருக்காங்க, அதுக்கு எல்லாருக்கும் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். வேற என்ன, இந்த பயணம் ரொம்ப அருமையான பயணமா இருக்கு, எல்லாரும் இதை பயன்படுத்திக்கணும் இன்ஷா அல்லாஹ். எல்லாருமே வாங்க, காசு போன பெருசு கிடையாது, இதெல்லாம் பாக்குறது இங்கெல்லாம் தொழுது தான் வாழ்க்கையில லட்சியமா நான் எல்லாருமே கொள்ளணும். இது பெரிய காசும் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லா புகழும் இறைவனுக்கு. எங்களுக்கு சொந்த ஊர் வந்து நெய்வேலி. ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வந்து ஹாஜியாட்ட வந்து கேட்ட வந்து இப்ப இந்த மாதிரி நாங்க இங்க கூட சேர்ந்து நாங்களும் வர்றோம், யாருக்கு பண்றதுக்கு எங்களுக்கு கமிட்டி சேர்த்து சொன்னப்போ அஜர்த்தா ஹல் வந்து எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு வர சொல்லிட்டாங்க கூட. அப்ப இங்க வரும்போது நெய்வேலியிலே கிட்டத்தட்ட எங்களுக்கு தெரிஞ்சு, ஏன்னா அந்த இடத்துக்கு இப்ப போகாதீங்க, இப்ப ஒரே போர் முட்டாம இருக்குது அங்க இடத்துல சும்மா அவங்க அவங்க பாட்டுக்கு கூட்டு போறோம் சொல்லிட்டு கடைசி நேரத்துல வேற இடத்துல கூட்டிட்டு போவாங்க. நீங்க அதை நம்புறீங்க, அவங்க நம்பிக்கை போக வேண்டிய அவசியமே இல்லாம இருந்தப்ப அப்படி நீங்க போற வந்து இந்த ரெண்டு மாசம் அல்லது மூணு மாசம் வச்சுக்கீங்கன்னா இந்த போர் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் போன் சொன்னாங்க. ஆனா எங்களுக்கு சரி முன்ன வச்ச காலம் பின்ன வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே முடிவோட நாங்க எல்லாரும் சேர்ந்து நானும் வீட்டுல ரெண்டு பேரும் நெய்வேலியில நாங்க பிறப்பு நாங்க ரெடியா பண்ணிட்டோம். நாங்களும் எல்லா பேரும் நல்லவங்க அங்கிருந்து கிளம்பி பண்ணிட்டோம். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இங்க வரும்போது. இங்க வந்து இங்க அமைதியத்தான் இருக்கிறாங்க. இங்க நாங்க உள்ள இன்றை சொல்ல நுழையும் போது இந்த பள்ளியில வந்து பைத்தல் முக்க சொல்ல நுழையும் போது காலையில ஒரு லேடி சொல்றாங்க, ஒரு அஞ்சு நாலு மணிக்கு நீங்க எல்லாம் இங்க வராம இருக்கிறீங்க,
போர் நடக்குது இங்க இருந்து 5 கிலோமீட்டர் கப்பலதான். இங்க போர் இருக்கு, இங்க வேலை கிடையாது. இங்க அமைதியத்தை கேட்கவும் கிடையாது. இருக்கிற எல்லாத்தையும் தூண்டி விட்டு யாரையும் வரவிடமா பண்றாங்க. அதனால நீங்க எல்லாத்துக்கும் அவசியம் வாங்க. யார பேசியுமே நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க தைரியமா வாங்க. நீங்க அது சம்பந்தம் இல்ல. நாங்க எனக்கு வந்து எல்லா இடத்தையும் எங்களுக்கு வந்து சுட்டி காட்டினாங்க. எங்களுக்கு மன முழு திருப்தி. எல்லாமே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல். எங்களுக்கு சாப்பாடு தண்ணி அளவு போறதுக்கு எந்த வசதியுமே எங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் தெரியாத. அது சொல்லா நெய்வேலியில இருக்கிற விட அஜயாவோட இன்னும் கொஞ்சம் நாளைக்கு சுத்தம் போல ஆசையா இருக்கு எங்களுக்கு எல்லாம். அது சம்பளம் நீங்களும் முயற்சி செய்யுங்க. வெறும் 2.5 லட்சம் ரூபாய் ஒரு பெருசு கிடையாது. நீங்க சாரும் ஆசை படுத்துக்கிடணும்டா. குறைஞ்சது ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தா ஒரு மாசம் வரையும் தீட்டு போது மொத்தமா 5 லட்சம் ரூபாய் தீட்டிக்கிறான். ஆனா இந்த பாக்கியம் நமக்கு கொடுக்குறது கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு பார்த்தது கொடுத்து வைக்கணும்னா. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு மதிப்பு மரியாதைகள் நமக்கு நல்லா தெரியும். நமக்கு இன்ஷால்லா ஹாஜியார்களோட அடுத்தடுத்த பயணத்துக்கு நீங்களும் தயாராகுங்க. நாங்க எப்படி தயாராகணுமோ அதான் நீங்களும் தயாராக இருங்க. அல்ஹம்துலில்லாஹ்.